அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கிச்சா கிச்சன் சேனல். நம்ம சேனலை இப்போதான் முதல் தடவையா நீங்க பாக்குறவங்களானா, கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால நாங்க போடும் ஒவ்வொரு வீடியோவும் தினம் தினம் உங்களுக்காக. உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் மனமான நன்றி. வணக்கம். வணக்கம், நான் உங்க தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு சாட் ரெசிபி தான் செய்ய போறோம். தைப்பூரி பாருங்க, இந்த பூரி எவ்வளவு சூப்பரா இருக்கு. வாங்க, இந்த சுவையான தைப்பூரி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தைப்பூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு சட்னி வேணும். கிரீன் சட்னி ஒன்னு, அப்புறம் வந்து புளிப்பு சட்னி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரீன் சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து புதினா வந்து ஒரு கையளவு. கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதே அளவுக்கு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கையளவு கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவுதான். இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இது சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சாச்சு, ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்ப அப்படியே வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு, இப்ப இது கூட வந்து அரை எலுமிச்ச பழச்சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து புளிப்பு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது கூட வந்து ஒரு 6-7 பேச்சு மிளகாய் வந்து உள்ள வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், அதிகமா சேர்க்க வேணாம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம். இதெல்லாம் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் வெல்லம் சேர்த்தாச்சு. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது கொதிக்க வைக்கும் போது இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொஞ்சம் வந்து திக்காகணும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்ப பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கா இருந்தா எனக்கு போதும். இப்ப வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. புளிப்பு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊத்தவே இல்லை, அப்படி சேர்த்து இந்த மாதிரி திக்கா அரைச்சிருக்கேன். இப்ப புளிப்பு சட்னியும் ரெடி. அடுத்தது உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். இப்ப இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்தாச்சு, அவ்வளவுதான். இப்ப இதை ஓரமா வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிரா வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயினா வந்து தயிர் தான். இப்ப இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதுக்கு கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். சர்க்கரை சேர்த்தாச்சு, சர்க்கரை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தைப்பூரிக்கு மெயினா வந்து தயிர் தான் முக்கியம். நல்லா கெட்டியா வந்து கலந்துக்கோங்க. இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கிரீன் சட்னி, புளிப்பு சட்னி, உருளைக்கிழங்கு, தயிர், இப்ப எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப எப்படி செய்யறது பாக்கலாம். இப்ப அடுத்தது வந்து பரிமாறிக்கலாம்.
இதுக்கு வந்து நான் வந்து பானிபூரி செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பானிபூரி எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன், பானிபூரி வீடியோ. அந்த வீடியோ வந்து மேல வந்து கார்டு தர போய் பாத்துக்கோங்க. இப்ப பானிபூரி வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி புளிப்பு சட்னி சேர்த்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தாச்சு, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கடைசியா வந்து தயிர், மெயினா வந்து தயிர் தான் இதுக்கு. தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப தயிர் சேர்த்தாச்சு. இது மேல வந்து கொஞ்சமா வந்து ஓமப்பொடி தூவிட்டுக்கோங்க. இப்போ ஓமப்பொடி தூவிட்டு இது மேல வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள், பார்க்க அழகா இருக்கும் அதுக்காக கொஞ்சம் லைட்டா, அதிகமா வேணா. இது மேல கொஞ்சமா வந்து சாட் மசாலா, சாட் மசாலா சேர்த்துதான் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட இருந்தா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, சேர்க்கலனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் இதை போல வீட்டுல ரெடி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.